நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 47:8 வசனம். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். ஆமேன். பார்வோனிடம் யோசேப்பு தன் தகப்பனை அறிமுகப்படுத்துகிறான். அப்பொழுது பார்வோன் யாக்கோபிடம் கேட்டது, உமக்கு வயது என்ன என்று கேட்கிறான். இதுவே பார்வோனின் முதல் சந்திப்பும் முதல் கேள்வியுமாக இருக்கிறது. இதற்கு யாக்கோபின் மிக தெளிவான பதில் என்ன தெரியுமா? நான் பரதேசியாய் சந்தரித்த நாட்கள் 137 வருடம் சஞ்சலம் நிறைந்தது. இவைகள் என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு எட்டவில்லை. யாக்கோபின் முற்பிதாக்களின் வயது என்ன தெரியுமா? தேராகு 205 வருடம், ஆபிரகாம் 175 வருடம், ஈசாக்கு 180 வருடம். யாக்கோபின் வயது சஞ்சலம் நிறைந்திருந்ததாக பார்வோனிடம் குறிப்பிடுகின்றான். தனது அப்பா அம்மா தனது அண்ணன் யாவரின் குடும்பத்தை விட்டே பிரிந்து ஓடியவன், அந்நிய தேசத்தில் அடிமையாக கடுமையாக வெயிலிலும் பயிலும் உழைத்தவன், சம்பளமும் சரியாக தரவில்லை. மறுபடி ஏசாவை சந்திக்க வரும் வழியில் தூதர்களுடன் போராடி தூதர்கள் யாக்கோபின் தொடை சந்து தொட்டதால் மரணம் வரை நொண்டி நொண்டியே நடந்து வருகிறதான ஒரு சூழ்நிலை. மிகவும் பிரியமான மனைவி ராகேல் மறிக்கிறாள். மிகவும் பிரியமுள்ள குமாரன் யோசேப்பும் காணாமல் போய்விடுகிறான். இப்படி கஷ்டமான பாறைகள் மேடுகள் பள்ளத்தாக்குகள் வழியாக வந்தவன் பார்வோன் யாக்கோபை கேட்டது போல நீங்களும் உங்களை கேட்டறியுங்கள். பூமியில் வாழ்ந்த வருடங்கள் கணக்கெடுக்கப்பட முடியவில்லை. வீணடித்ததான நேரங்கள், சோம்பலான நேரங்கள், பாவத்தின் சேற்றில் அமிழ்ந்ததான வருடங்கள், இவற்றை நாம் கணக்கிட்டு பார்த்தால் உங்கள் வயது மிக குறைவுதான். உங்கள் வயது 20-30 இருந்தால் குழப்பமான ஒரு வயது. நல்ல முடிவுகள் எடுக்கிறோம் என்று தவறுதலான முடிவு எடுக்கிறதான வயது. உலகையே வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் வயது என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஊழியர்களின் வயது மேக்னியம் ஸ்பென்சரின் வயது என்ன தெரியுமா? ஒருவேளை 40-50 வயதாக உங்களுக்கு மனம் திரும்பிய அநேகர் மறுபடி பாவத்தில் வீழ்கிறதான ஒரு வயது. ஒருவேளை 60-70 வயதாக தலை நரை உண்டாகும் வயது. நினைத்த இடங்கள் போக முடியாத வயது. நினைவுகள் மறைகிறது, கண்களுக்கு அது ஒளி மறைகிறது. சற்று தொலைவில் தான் ஆழமான மரணம் குழி தென்படுகிறது. மரணத்தை சந்திக்க ஆயத்தமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஒரு அற்புத பக்திக்குரிய ஒரு கேள்வி, உமக்கு வயது என்ன? நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள், என்ன செய்யப் போகிறீர்கள்? ஆமேன். காட் பிளஸ் யூ.